ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கினி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? 2019 போட்டித் தேர்வாளர் ஆகிய நாம் என்ன செய்ய போகிறோம்? இது வரைக்கும் நம்ம 2018 எப்படி இருந்தோம், எப்படி படித்தோம், வெற்றியோ தோல்வியோ, இனிமேல் 2019 நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வருடம் ஃபுல்லாக எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெற்றி கணிசல் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, வாங்க வீடியோ சொல்ல போகலாம். அதாவது, முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் நம்ம படைக்கப்பட்டது நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறனான ஒரு வலிமை ஒன்று உண்டு, சரிங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே தனித்தனியான திறமை இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியை போராடி ஜெயிக்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்குறோம், சரிங்களா? அதே மாதிரி திறமை இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு திறமை மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்தியன் லெவலில் எடுத்துக்கிட்டால் மோஸ்ட் பாப்புலராக ஆனவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூகுளில் இன்றைக்கி சிஇஓ வரக்கூடிய சுந்தர் பிச்சை எடுத்துக்கோங்க. அடா, சுந்தர் பிச்சைலாம் நிறைய தடவை கேட்டாச்சு இப்போ அந்த கதையில் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். சாதாரணமாக மதுரையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இன்றைக்கி வேர்ல்டையே தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு கூகுள், அதனுடைய சிஇஓவாக ஒரு சுந்தர பிச்சை உயர்ந்திருக்கார் அப்படின்னா, அவரோட லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், சரிங்களா? அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் பேக்ரவுண்டில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாலாம் கொஞ்சம் அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஸ்டார்டிங் டைமில் அவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த காலத்தில் அவரை படிக்க வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா அம்மாலாம் ஓரளவுக்கு அதாவது பண வசதியில் ஓரளவுக்கு அந்த ஃபேமிலி வந்து ரன் பண்ணக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. ஆனால் அவருடைய டார்கெட்டை நோக்கி போகும்போது அவருக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தனால ஃபாரினில் போயிட்டு அவர் படைக்க முடியாமல் வேலைக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பில் சில பல மாற்றங்கள், கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சார், சரிங்களா? அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கூகுளை உருவாக்குன அந்த ஓனர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுமே சாதாரணமாக ஒரு 6 பேர்த்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணதான் அந்த கூகுள். அந்த கூகுளிலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய படிநிலையை முன்னேறி இன்றைக்கி வேல்டே அவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பில்கேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதிலிருந்து ஏகப்பட்ட பணங்கள் சம்பாரித்து இன்றைக்கி உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார், சரிங்களா? நமக்கு தேவை, இவன் அந்த போஸ்டிங் இருக்கிறான் அப்படிங்கிற முக்கியம் இல்லை, இவன் பணக்காராக இருக்குன்னா அப்படிங்கிற முக்கியம் இல்லை. நமக்கு என்ன தேவைன்னா, இவன் எப்படி கஷ்டப்பட்டு அந்த நிலைமையை அடைஞ்சான். ஸோ லைஃப்பில் ஒருத்தங்களுக்கு அமைஞ்ச ஒரு கஷ்டம் வந்து இன்னொருத்தங்களுக்கு அமையாது, இன்னொருத்தங்களுக்கு அமைஞ்ச ஒரு கஷ்டம் வந்து இன்னொருத்தங்களுக்கு அமையாது. இப்போ என்னோடய வாழ்க்கை எடுத்துக்கிட்டால், என்னோடய வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் வந்து என்னோடய நண்பர்களுக்கு இருக்கும்போது இருக்காது. அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு முதல்ல நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம படிக்கிறதுக்கு புக்கை கையில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எப்படி படித்தா பாஸ் பண்ணணும், என்ன படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத சில பல விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்மளுடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? நேரம், அந்த நேரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல வெற்றி இருக்குது. நம்ம நேரத்தை வீணடிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறதுல வெற்றி இருக்குது, சரிங்களா? நேரம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஜாலியாக இருந்துட்டு நம்ம நேரத்தில் நம்ம வீணடித்தோம்னா பின்னாடி மிகப்பெரிய ஒரு நமக்கான ஒரு சர்க்கிளான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அந்த சர்க்கிளில் விழுந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் மேலே ஏறுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதனால் வந்துட்டு நேரத்தை யாருமே வீணடிக்காதீங்க. வீணான நண்பர்களோடு பழகக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது, அனாவசியமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, சரிங்களா? அதாவது நம்ம வீணான ஒரு நண்பர்களோட பழக்கலை வச்சுக்கிட்டோம்னா தேவையில்லாத இடத்துக்கு நம்ம கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், டிஎன்பிசிக்கு படிக்கணும்னு புக்கு கையில் எடுத்துட்டிங்கன்னா தேட்டருக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி வைங்க. ரொம்ப மனசு ஒரு மாதிரி அதிலேயே ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப மைண்டு ரீஃப்ரெஷ் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. படத்துக்கு போங்க, தேட்டருக்கு போங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். அதனால் தப்பு கிடையாது. அதுக்காக ரொம்பவே வந்துட்டு அதிலே அடிக்ட் ஆகிடக்கூடாது, சரிங்களா? முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்க பாதை என்ன. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், புரிகிற மாதிரி. நான் வந்து இப்போ குரூப் 4 பாஸ் பண்ணேன். குரூப் 4 பாஸ் பண்ணி நான் ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், சரிங்களா? புக்கை கையில் எடுத்துட்டேன் படிக்கிறதுக்கு. புக்கை கையில் எடுத்துட்டு நான் பாட்டுக்க, சரி எல்லோரும் படிக்கிறாங்க, நம்மளும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குரூப் 4 கால் ஃபர் ஆகுது. நான் அந்த குரூப் 4 வந்து அட்டன் பண்ணுறேன். அந்த குரூப் 4 வந்து அப்ளை பண்ணுறேன்.
அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்க, 90 நாள் டைம் இருக்குது. இந்த 90 நாள் டைமுக்குள்ள நான் மடுக்க எடுத்து என்ன படிக்கணும், ஆனால் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். தமிழ் புக்கு ஸ்கூல் புக்கில் வாங்கி படிங்கப்பா, ஸ்கூல் புக்கு படித்தா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. நானும் ஸ்கூல் புக்கை வாங்கி படிக்கிறேன், சரிங்களா. ஆர்வமாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது எல்லாருடைய மனநிலையும் ஒரு ஆர்வமான ஒரு எண்ணத்தை நோக்கி தான் போகும், சரிங்களா. அது வந்து மனிதனுடைய இயல்பு, அது வந்து இயல்பு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு தோழியை வந்து ஏற்றுக்க முடியாத மனப்பக்குவமும் இருக்கும். அந்த மனப்பக்குவத்தை உடச்சிட்டு வெளியில் வர மட்டும்தான் கடைசி வரைக்கும் அதில் நின்று ஜெயிக்க முடியும், சரிங்களா. அந்த உடச்சி வெளியே வந்து நிற்கிறனால தான் கடைசியில் வெற்றி வாய்ப்பை கைகூடி வாங்கிட்டு போகும், சரிங்களா. அதனால் அந்த நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்கிறேன். எனக்கு என்ன தெரியும், ஒரு 90 நாள் நான் என்ன படிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையிலே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும், தமிழை கூட ஒழுங்கு முடிச்சு வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15 மாதமும் டைம் தேவைப்படும் நல்லா படிக்கிறது, சரிங்களா. ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 15 மாதமும் டைம் தேவைப்படும். வந்து கொஞ்ச நாளாக படித்து எழுதிட்டு ஒரு 120 கொஸ்டின் ரைட்டாகவோ இல்லை ஒரு 130 கொஸ்டின் ரைட்டாகவே அடிச்சிருப்பேன், ஆனால் எனக்கு ஜாப் கிடைக்காது. ஒரு சில நேரத்தில் என்னோடய சூழ்நிலையின் காரணமாக நான் வந்து அதை விட்டு வெளியில் வர மாதிரியோடு இருக்கலாம், இல்லைனா மேற்கொண்டு தொடரலாம், நம்மளால் முடியும். வந்து 90 நாள்லேயே 120 கொஸ்டின் அடிச்சிட்டோம், ஏன் நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரலாம். முதல்ல நான் 2-3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, நான் ஒரு புக்கை கையில் எடுத்திருக்கேன், இதில் நான் படித்த கொஸ்டின்லாம் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற தப்பு ஒன்று. அதே நேரத்தில் படிக்காத கொஸ்டின்னு எக்ஸாமுக்கு வரலாம், படித்த கொஸ்டின்னு நான் வந்து என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு வந்தாலும் அதை தவறுது இல்லாமல் செஞ்சுட்டு வரணும். 2. 3வது, ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எக்ஸாமை பற்றி முழுசாக நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். குரு 4னா என்ன, அந்த வேலை, அதனுடைய போஸ்டிங் என்ன, அந்த போஸ்டிங்கோட மைண்ட் செட்டுனா அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு என்ன தேவைப்படும். ஏன்னா ஒரு குரூப் 1 கொஸ்டினே வச்சு பாருங்கள், ஒரு குரூப் 4 கொஸ்டினே வச்சு பாருங்கள், ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள், ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் அதே இதில் வந்து வித்தியாசம் நிறையா வரும். டேரெக்டாக கேட்குறது டேரெக்டாக இருக்கும், இன்டெரக்டாக கேட்குறது இன்டெரக்டாக இருக்கும், ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும், சரிங்களா. ஒரு குரூப் 4 உண்டான கொஸ்டினுக்கு ஒரு குரூப் 1 உண்டான கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி ரைட்டாக ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னால ஒரு குரூப் 4 எந்த லெவலில் படித்தா நம்மளால் போஸ்டிங் எடுக்க முடியும் அப்படிங்கிற கூட ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்கவங்களே நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும், சார் இந்த மாதிரி படிச்சிருக்கிறேன், எக்ஸாம் படிச்சுட்ருக்கிறேன், என்ன படித்தா பாஸ் பண்ணலாம், எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அந்த எக்ஸாம் விட்டு ஃபீல்டு அவுட் வெளியில் போனவங்களுக்கு ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த எக்ஸாமில் கூட உங்களுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொருத்தங்கள்கிட்டையும் நீங்கள் பேசும்போது பழகும்போது ஒவ்வொரு விதமான ஒரு ப்ளஸ் பாயிண்டான ஒரு அனுபவங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் இன்னும் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா. அப்போ அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பணம். பண விஷயத்தில் சில பேருக்கு பணம் அப்பா அம்மா நல்லா கொடுத்துருவாங்க, நீ படித்து வேலைக்கு போனால் போதும், பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக அவங்க பொழப்பவங்க பார்த்துட்ருப்பாங்க, உக்கெடுக்கிறோங்கிற பேர் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். நேரம்ன்றது கிடைக்கிறது மிகப்பெரிய அரிதினும் அரிதான ஒன்று, அதே மாதிரி நமக்கு உதவிகள் கிடைக்கிறது அரிதினும் அரிதான ஒன்று, சரிங்களா. படிக்கிற காலத்தில் இன்றைக்கி நிறைய பேர்த்துட்டு இருக்க பிரச்சனை இதுதான், நல்லா வெறித்தனமாக நான் படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னு புக்கு எடுத்துகிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட கையில் பணமோ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கண்டிப்பாக வேணும் படிக்கிறவங்களுக்கு. என்ன சார் ஃபோன் இருந்தால் டைம் வேஸ்ட்டாக போகுது அப்படிலாம் இல்லைங்க, ஃபோனை எப்படி நம்ம முறையாக பயன்படுத்துன்றது தான் இருக்குது, சரிங்களா. ஒரு ஃபோன் வேணும், கொஞ்சம் மணி வேணும், சரிங்களா. கையில் ஒரு லேப்டாப் இருக்கணும், தனக்கு படிப்பு விஷயமாக திங்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு, நோட்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு தன்னிட்ட காசு இருக்கணும். இது இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பேர் படிச்சுட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, எத்தனை பேர் அடுத்தவங்க உதவியையும் அடுத்தவங்க ஹெல்ப்பையும் எதிர்பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹெல்ப்பு. அப்படியே வந்து தன்னிட்ட காசு இருந்து படித்தாலும் அவங்களால வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் விட்டு தாண்டி வெளியில் வர முடியறதில்ல, சரிங்களா. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உழைப்பு. புக்கை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உழைங்க, உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உழைங்க, வெறித்தனமாக உழைங்க, சரிங்களா. ஏனோ தானோ உட்காந்தோ 4 பேர்த்தோட பேசணும், சிரித்தோம், படித்தோம், நானும் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தேன், நானும் உட்காந்து படித்தேன், நானும் எதோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. 10-11 இருக்க பழகாதீங்க, சரிங்களா. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். உங்களுக்காக எத்தனை பேர் வந்து நின்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல புக்கை தரவை பண்ணுங்கள், ஸ்கூல் புக்ஸை மட்டும் நல்லா தரவை பண்ணுங்கள். 380 பேஜ் இருக்குது, 600 பேஜ் இருக்குது, இதை நான் எப்படி படித்து முடிப்பேன் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வரக்கூடாது, சரிங்களா. உங்களால் 1000 பேஜாக இருந்தாலும் படிக்க முடியும். உங்கள் எண்ணம் தான், நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி உள்ளுக்குள்ளே பதிவாகுதோ நம்ம செயல் அப்படியே வெளிப்படும்,
இது என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் பதிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் முடியாது. வெளியில் வேணால் அப்படி சீன் காட்டிக்கலாம், முடியும் முடியும் அப்படின்னு. உங்களால் முடியும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா 1000 பேஜில் அது 2000 பேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். அதனால் படிக்கக்கூடிய காலத்தில் அதே மாதிரி இன்னொரு விஷயம், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு ஒரு நண்பர்கிட்ட போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவர்னால் உங்களுக்கு பண உதவி எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தால் அவங்கள நீங்கள் அவங்க கையில் பிடிச்சிக்கோங்க. என்றைக்கு நழுவு விட்றாதீங்க. அவங்களால நமக்கு வந்து எவ்வளோ பெரிய ஹெல்ப் கிடைக்கலாட்டையும் அவங்களோட சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் நமக்கு பின்னாடி நம்ம லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முன்னேறி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையாக அமையும் அவங்களோட அட்வைஸ்லாம். எப்படி சொல்கிறது, படிக்கிற காலத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு 10-15 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தனுங்க ஒருத்தன் போட்டி பொறாமல் அதுக்குள்ளே அப்படிலாம் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பெர்சனை இக்னோர் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம்னா அந்த பாதையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பாதை இருக்குது அந்த பாதையை தெளிவை கண்டுபிடிங்க. அந்த பாதையில் சரியாக பயணிங்க, சரிங்களா? இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் அப்படியே வெளியில் போனவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது, சரிங்களா? எதுவாயினும் வெற்றி பெறும் முறை கடைசி வரைக்கும் போராடிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வந்து போராடினவங்க யாருமே தோத்தா சரித்திரமே கிடையாது. அதனால் என்ன தான் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு அதை ஒரு கேர் பண்ணிக்காமல் நீங்கள் நல்லா படித்து முன்னேறி வாங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். அதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம் வேணால் அவனுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சி படித்தார். அவர் வந்து வயசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32க்கு மேலே இருக்கும், 32-33 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் படிக்கிற காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. நீ எல்லாம் படித்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண போறியாக்கும், இப்போயே பார்த்தா அவனுக்குலாம் கல்யாணம் பண்ணி 2 புள்ள பத்த மாதிரி இருக்கிற, நீ எல்லாம் எந்த காலத்தில் டிஎன்பிஎஸ்சி படித்து பாஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மனசில் கேர் பண்ணிக்காமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படித்து நல்லா ஒரு ஜாப்பில் இருக்கார். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கார். அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கீழையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் கீழையூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருந்தார். வயசு ஒரு 40 கிட்ட இருக்கும், ஒரு 32-33 இருக்கும். பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா குமார் நினைக்கிறேன் அந்த அண்ணன் பேர். அவர் வந்து படித்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் படித்தார். அவருக்கு வந்து 2 அக்கா, கல்யாணம் ஆகலை, மாடு மேய்ச்சிட்டு தான் படித்தாருங்க, சரிங்களா? மாடு மேய்ச்சிட்டு தான் படித்தார். அவங்க வீட்டில் வந்துட்டு அவர் ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. அவர் வந்து எப்படின்னா, நான் வேலைக்கு போய் என்றைக்கு நான் ஜாயின் பண்ணுறேன் அனைத்து தாடி எடுப்பு அப்படின்னு தாடி விட்டார். ஃபுல்லாக தாடி, கிட்டத்தட்ட அவர் முஸ்லீம்ஸில் எப்படி தாடி வச்சுருப்பானோ அந்தளவுக்கு தாடி இருக்குது. முகமெல்லாம் வலிஞ்சு போய் பல அவமானங்களை சந்தித்தார், பல கேலி கிண்டல், பல 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 பிரச்சனை வாழ்க்கையில். நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நல்லா இருக்கவனே எவனும் மதிக்கிறே கிடையாது. ஒன்றும் இல்லாதவனை யார் மதிப்பா? எத்தனை சொந்தக்காரங்க வந்து மன வேதனைப்படுத்துவாங்க, எத்தனை பேர் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணி சிரிப்பாங்க. அத்தனை பேர் மனநிலையுமே நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளே அதை எடுத்துக்காமல் நம்ம வந்து நம்ம நான் ஜெயிப்பேன்டா என்னால் முடியுண்டா அப்படின்னு நினச்சி போராடணும். அந்த போராட்டமான ஒரு வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக செலுத்தி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த அண்ணன் வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் பேசாத அந்த அக்கா, அவங்க கூட பிறந்த அக்கா, ஃபஸ்ட்டெல்லாம் என் தம்பி எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த அண்ணன் வேணாம் அப்படின்ட்டார். என்னத்தை உங்கள் பொண்ணை நான் மேரேஜ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன், நான் கஷ்டப்படுறப்ப நீங்கள் எனக்காக எதுவுமே செய்யலை, யாருமே வந்து பார்த்துக்கல, எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன், அப்போயெல்லாம் யாருமே பார்க்காத நீங்கள் இன்றைக்கி நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளையை பார்த்து மேரேஜ் பண்ணி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காருங்க. இதே மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கீழையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில். ஸோ அந்த மாதிரி பெர்சன்லாம் வந்து லைஃப்பில் வந்துட்டு நமக்கெல்லாம் ஒரு முன்னு உதாரணம், அவ்வளோதான், சரிங்களா? அவங்களாம் எவ்வளோ போராடி இருப்பாங்கன்றத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பெங்களூர்லேயும் இருந்துட்டு படிக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு ரெண்டு பசங்க படிக்கிறாங்க, சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பொண்ணு படிக்குதுங்க. இங்கேருந்து அங்கே ஃபேமிலியாக போனவங்க, ஷிஃப்ட் ஆகி போனவங்க, அங்கே இருந்துட்டு நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், நாங்களும் கொஞ்ச நாள் இங்கே வந்துடுவோம், அதனால் இப்போ வந்து நாங்கள் படிக்கிறோம் சார். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் போடுறதெல்லாம் யூடியூப்பில் பார்க்குறேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு ஃபோன் பண்ணி ஃபாரின் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு புக்கை கையில் எடுத்துக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறவங்க பேரில் பேசிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தயசெஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடுவோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், போராடுற விதத்தை நம்ம சரியாக கையாளணும்.
அங்கே வந்து எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ தான் படித்து முட்டியும் போது நல்லா மனப்படம் பண்ணி பெர்ஃபெக்டாக நம்ம கொண்டு போனாலும் எக்ஸாமில் அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய அந்த எக்ஸாமில் வந்துட்டு படித்ததெல்லாம் மறக்காமல் அங்கே போய் கிளியர் ஃபோக்கஸாக கரெக்டாக அந்த கேள்விக்கு தான் ஆன்சர் சொல்லி கரெக்டாக சூஸ் பண்ணி தெரிஞ்ச கேள்வியை தவறு பண்ணாமல் வரணும். ஒவ்வொருத்தங்களும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போகும்போது, ஜி ஒரு மார்க்கு ஒரு க்வெஸ்டின் நான் கரெக்டாக அடிச்சிருந்தேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவுன்சிலிங்கில் என்னோடய லிஸ்ட்டு வந்திருக்கும், ஒரு நாளைக்கு முன்னாடி கவுன்சிலிங் என்னோடய லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த பெர்சன்ட்டை வந்து கேட்டவொடனே நீ எத்தனை க்வெஸ்டின் நண்பா தெரிஞ்சதை தப்பு பண்ணணும்னா அது ஒரு 15 இருக்கும், எனக்கு நல்லா தெரிஞ்சு நல்லா படிச்சிருந்துச்சி இந்த க்வெஸ்டின் நல்லா தெரிஞ்சு, ஆனால் அங்கே போய் தப்பு பண்ணிட்டு வந்துச்சு. ஏன் அந்த பதட்டம் அந்த டைமில் நம்மளோட மனசில் வந்து ஒரு ஒருமுகப்படுத்த, அதாவது ஒரு மனசு ஒரு ஒருநிலையாக இல்லை, அதான் விஷயம். அந்த ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பதட்டம் இல்லாமல் தெளிவாக போய் அந்த இடத்துல நம்ம எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வரணும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் நான் கடைசி சொல்கிறது தான், முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் மனசை விடக்கூடாது, மனசை தளரவிடக்கூடாது. 2019 இந்த ஃபீல்டை விட்டு தயவு செஞ்சு போயிருந்தீங்கன்னா கூட அந்த வீடியோ கேட்ட திரும்ப வாங்க, வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. 2019 நமக்கான வருஷம். ஸோ அதனால் முயற்சி செய்யுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், என்றைக்குமே உழைப்பு வந்து என்றைக்குமே தோற்காது, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கினி. நம்ம இந்த வீடியோவில்